வாங்கம்மா. எந்த ரேஞ்சில் புடவை பார்க்குறீங்க? எவ்வளோ எடுக்கட்டும்? எடுத்துக்கோமா. ஒரு 500-600 ரூபாயில? சரி, ஒரு 500-600 ரூபாய்க்கு நல்ல சேலை கொடுங்க. அந்த பக்கம் வாங்க, புது டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு. வாங்கம்மா, எந்த ரேஞ்சில் புடவை வேணும்? ஒரு 500-600 ரூபாயில புது டிசைனாக காட்டுங்க. இதெல்லாம் இப்போ வந்து நியூ டிசைன்ஸ்மா. அந்த புடவை விடுங்க. இதாம்மா. ஆ, இந்தாங்கம்மா. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு விலை இது? 599 ரூபா சார். சரி, எடுத்து. இந்தாங்க இந்த புடவை. நான் ரெண்டு புடவை சேர்த்து எடு. இன்னும் ரெண்டு புடவையா? ஆமா. எனக்கா வாங்கி தர போறீங்க? அதை வச்சிருங்க. வேற என்ன படம் புதுசா வந்திருக்கு? இது எல்லாமே புது டிசைன் தான். அந்த மஞ்சள் கலர் போட விடுங்களே. இதுவா? என்னங்க இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பூனம் சாரி காட்டுங்க. அதோ அந்த சோப்பு கலர் சாரி எடுங்களேன். இதுவாம்மா? ஆ, இது இது என்னங்க இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க கவரி. இப்போ ஒரு புடவை எடுத்துக்கோ, அப்புறம் ரெண்டு புடவை எடுத்து தரேன். என்னங்க, நான் எவ்வளோ ஆசை ஆசையாக எடுத்து தெரியுமா? கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவீங்கல்ல? ஏன்னா இந்த மூணு கலருமே என்கிட்ட இல்லை. நான் ரத்னா எவ்வளோ எடுப்பா இருக்கும் தெரியுமா? கவரி, உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன்? அப்புறம் வாங்கி தரேன். அந்த ஒரு புடவை மட்டும் கொடுப்ப. தேங்க்யூ. கவரி, என்னங்க இங்க நின்னுட்டீங்க? வாங்க போலாம். கவரி, யூனியன் மீட்டிங் இருக்கு. நான் யூனியன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். என்னங்க நீங்க புடவை வாங்கி கூட்டிட்டு வந்து வீட்டை விட்டுட்டு அப்புறம் போலாம்ல? இல்லம்மா, முக்கியமான மீட்டிங். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வேணா ஆட்டோல போய். ஆட்டோல ஒண்ணு வேண்டாம், நான் இப்படியே நடந்து போறேன். சரி, வரேன். ஏன் நிக்கிறீங்க? போல, நான் போறேன், நீ போ. சார், என்ன சார் துணி போய் வாங்க வந்தீங்களா? நானும் கொடுக்க மறந்துட்டேன். இல்ல, இந்தாங்க என் பொண்டாட்டி ரெண்டு புடவை எடுத்து வச்சாங்கல்ல, அதை கொடுங்க. பில் பே பண்ணிடுறேன். வாங்கம்மா. ஏன்பா, புடவை வாங்கினா துணிப்பையில தானே குடுப்பீங்க? நீங்க பிளாஸ்டிக் அவல குடுத்துருக்கீங்க. அப்பதான் உங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு போனாரு. ஏன் வீட்டுக்காரரா? நீங்க ரெண்டு சிலை செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அந்த சிலையும் வாங்கிட்டு போயிட்டாருமா. உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு தெரியாம வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆமாம்மா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா? காவேரி, வர வர உன் சமையல் பிரமாதமா இருக்கு. பாயாசம்னா இதுதான் பாயாசம். எனக்கு தெரியாம புடவை வாங்கி மறைச்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு இன்ப அதிர்ச்சி தர போறீங்களா? இருங்க இருங்க, நீங்க இந்த பாயசத்தை குடிச்ச உடனே நீங்களா போய் மறைச்சு வச்சிருந்த புடவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்க போறீங்க. காவேரி, இது வந்துட்டேங்க.
என்னங்க கல்யாணம் அதுமா யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்க, சாமி படுத்துக்கிட்ட புது துணி எடுத்து வச்சிருக்கல, போய் போட்டு வாங்க. இல்ல கவரி, இன்னைக்கு திடீர்னு டியூட்டி போட்டாங்க, அதுவும் சென்னையில. நான் போயிட்டு வந்துடுறேன். டியூட்டிக்கா? நீங்க புடவை எடுத்துறும் போது என்ன சொன்னீங்க? இன்னைக்கு காலைல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னீங்களே, இப்ப என்னடா டியூட்டிக்கு போறேன்னு சொல்றீங்க? காவேரி அழாத, இப்பதான் சிரிச்ச காவேரிய பார்த்தேன், அதுக்குள்ள அழணுமா? நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு சாயங்காலம் வந்து உன்னை பீச்சுக்கு கூட்டு போறேன். பீச்சுக்கா? அங்க எதுக்கு? அங்க போய் ஒரு பாறையில நிக்க வைப்பீங்க, அந்த பாரதி ராஜால, அந்த பாரதி யாரு, இங்கதான் நின்னு பாண்டாருன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வேற யாரோ குடிச்சிட்டு போங்க. பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழுங்க. ஒண்ணுத்துக்கே வழிய காணோம், எங்க இருந்து பதினாறு பெறது? ஏமா இப்படி கொஞ்சம் பேசாம இரு. நான் பேசாம இருப்பேன்டா, ஆனா ஊர் பேசாம இருக்குமா? கல்யாணம் 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் குழந்தை குட்டி ஒண்ணுத்தையும் காணோம். புள்ள பத்து கொடுக்க முடியாதவளுக்கு புதுப்பட ஒரு கேடு. சிங்க மாதிரி இருக்கிற உனக்கு இவ்வளவு கட்டி வச்ச மாதிரி என்ன சொல்லணும்? ஏமா நீ பச்சை குழந்தை, பச்சை புடவை கட்டி அழகு பாக்குற பாடா. காவேரி அழாதமா, அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நாம ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு நமக்கு தெரியும்ல. அழாத, நான் கிளம்பட்டுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புடவை மட்டும்தான் நல்லா இருக்கா? நீயும் நல்லா இருக்க. தேவதை மாதிரி இருக்கேன்னு சொன்ன, கிளம்பட்டுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்ப அதிர்ச்சியா எதுவும் கிடையாதா? என்ன இல்ல, சினிமால டிவி சீரியல்லாம் கல்யாணம் அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக புடவை நகை இதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க எனக்கு ஏதாவது இன்ப அதிர்ச்சி தர போறீங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியும் நீங்க எனக்கு 2 புடவை வாங்கி வச்சிருக்கீங்கன்னு. அந்த புடவை எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு புடவை கட்டிப்பேன், அப்புறம் சாயங்காலம் ஒரு புடவை கட்டிப்பேன். இல்ல இல்ல, நாளைக்கு சாயங்காலம் என்ன பீச்சு கூட்டிட்டு போவீங்களே, அப்ப அந்த புடவை கட்டிப்பேன். அதனால எனக்கு அந்த புடவைய தரீங்களா? போயிட்டீங்களா? இந்த வீட்டுல எனக்கு யாருமே இன்ப அதிர்ச்சி தர மாட்டாங்க. என்ன வந்துச்சு அத்தை? அது அது யானை வந்துருச்சு, பானை வந்துருச்சு அத்தை. ஐயோ இன்ப அதிர்ச்சி. அஞ்சலி,
Yeah, okay. Fine. சுப்ரியா, வாட் இஸ் இஸ் வாட் இஸ் நான்சென்ஸ் யூ ஹவ் டன் இஸ் லேபர்ஸ் என்ன கேட்டாலும் தூக்கி கொடுத்துறீங்களா? அவங்க 800% போனஸ் கேட்டாங்க, நீங்க வாரி கொடுத்துறீங்க. அதுக்கு தான் உங்களை சிஇஓ வச்சிருக்க. சார், இந்த வருஷம் இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் 15 க்ரோஸ் வந்திருக்கு. And it's all because of the laborers. Why don't you understand that? You are not the decision making authority here. உங்களுக்கு மேல போர்டு இருக்கு, அதுக்கு மேல எம்டி ஓட நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சார், சிஇஓ க்கு அந்த ரைட்ஸ் கூட இல்லையா? சிஇஓ என்ன அவ்ளோ கேவலமா போச்சா? சார், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எனக்கு இருக்கு. அதனால தான் அந்த டிசிஷன் நான் எடுத்தேன். ஏன் சார் இப்படி பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க? வேர்ல்ட் மேனேஜ்மென்ட் தியரி என்ன தெரியுமா சார் சொல்லுது? லேபரர்ஸ் சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா இந்த கம்பெனி சந்தோஷமா இருக்கும். தி ப்ராடக்ட் வில் செல். Why don't you understand? Very good, very good. அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு சம்பளத்தை எல்லாம் மாசம் மாசம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கமா, அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதை பாரு, நீ என்னென்ன டிமாண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உன் கையால நீயே ஒரு சர்க்குலர் சைன் பண்ணி இமிடியட்டா அனுப்பு. என்னால முடியாது சார். முடியாதா? முடியாது. அப்போ உன் முடிவு என்ன சார்? ஒன்னு நீங்க வேலையில இருக்கணும், இல்லனா நான் வேலையில இருக்கணும். ஓ, நீங்க தான் போக முடியாதுல? என்ன முதலாளியோட மருமகளாச்சே. அட்லீஸ்ட் ஐ கேன் ரிசைன் ரைட்? நான் ரிசைன் பண்ண போறேன். ஓகே, என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் வரும், உங்களை தேடி வரும். I'm resigning this job. Do you understand? Hey! உன்ன பாத்துக்கிறேன். உங்களை நான் கூப்பிடுவேன் நான் பேர் சொல்லி கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா? இந்த திருட்டு சிறப்பு கொண்டு குறைச்சல இல்ல பாரு. என் செல்ல என்ன எப்படி கூப்பிட்டாலும் நான் கோவப்படவே மாட்டேன். நல்ல கொஞ்சரியே, ஆனா லெட்டர் போட்டாதான் வருவேன். அப்படிதானே? அதான கையில இன்டர்வியூ போகணும்னு சொன்னல, புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். புடவையா? நான கிழவியா புடவை கட்டுறதுக்கு? ஓ, லெட்டர் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். பொண்டாட்டி காவேரி இருக்கல்ல, அவகிட்ட போய் கூட. அவதான் இந்த மாதிரி போடுவலாம் கட்டிப்பா. ஐயோ, இது அம்மா கட்டிப்பாங்கம்மா. நான் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வரனா பா, இல்லன்னா போ. இத பார் சுப்ரியா, அடம் பிடிக்காத. ஏன் அடம் பிடிக்க கூடாது? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஐயோ, உனக்கு உரிமை இருக்கு. சரி, நான் இப்பவே மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துறேன். ஆனா இனிமேல் நீ ஃபேக்டரிக்கோ வீட்டுக்கோ லெட்டர் எல்லாம் போடக்கூடாது. ஏன் லெட்டர் போடக்கூடாது? உனக்கு என்ன எங்க மேல பாசம் இல்லையா? அப்படியே எங்களை கைட்டு விட்டுட்டு போயிடலாம்னு பாக்குறியா நீ? இல்ல, நான் விட மாட்டேன்.
நீ பத்து நாளுக்கு ஒரு தடவை வரலனா நான் கண்டிப்பா லெட்டர் போடுவேன். ஐயோ நான் கண்டிப்பா வரேன். தொடாத. இவர் பெரிய இவர் ஏதோ லெட்டர் போட்டு உடனே இவருக்கு பெரிய பிரச்சனை வந்துருமா. இது பாரு, நீ வரலனா நான் கண்டிப்பா லெட்டர் போடுவேன். ஒரு நாள் இல்ல, டெய்லி டெய்லி லெட்டர் போடுவேன். புரிஞ்சுதா? லெட்டர் போடுவேன் போடுவேன் போடுவேன். அவ கடக்கற விடுங்க. இல்ல, அவ லெட்டர்லயே மாடர்ன் ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருந்தா. நான் தான் மறந்து போய் புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நான் போய் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாப்பிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு சாயங்காலமா போய்க்கலாம். நீங்க உள்ள வாங்க. இல்ல, என் சுப்ரியா அழக்கூடாது. அவ அழறத நான் எப்பவுமே பார்க்க கூடாது. Thank you.